இன்றைக்கு கட்சியுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு தான் இருக்கிறார்கள். எல்லோரையும் அழித்துவிட்டு முதுகிலே குத்திவிட்டு கட்சியை கையில் எடுத்துக்கொண்டு கம்பெனி போல் நடத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஒரு நாளும் நடக்காது. 1000 சண்முகம் வந்தாலும் இந்த அதிமுகவை ஒன்றும் செய்துவிட முடியாது. 11ஆம் தேதி பொதுக்குழு என்பது அது கனவாகத்தான் இருக்கும் ஒழிய நனவாக இருக்காது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விஸ்வரூபம் எடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார்கள். அதிமுகவை கட்டி காப்பார்கள். அவர் இருக்கிற வரை இவர்கள் ஜம்பம் பழிக்காது. எங்களை பொறுத்தவரை நாங்கள் தொண்டர்கள் நம்புகிறோம், தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் நம்புகிறார்கள். அதனால் இந்த கட்சி எங்களோடு இருக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் தான் இருப்போம். ஒரு நாளும் வேறு எந்த முடிவும் எடுக்கணும். கம்பெனி மாதிரி கட்சி அங்கே நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும். அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துணிந்து செயல்பட போகிறார். அதிமுகவில் துரோகம் செய்தவர்கள் வாழ்ந்த சரித்திரம் கிடையாது. அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சி தலைவருடைய ஆத்மாவும் இவர்களை எல்லாம் பார்த்து கொள்ளும். பொதுக்குழு நடந்த பிறகு அந்த பொதுக்குழுவில் 23 தீர்மானங்களை மட்டும் நிறைவேற்ற வேண்டும் என்றும் வேறு எந்த தீர்மானமும் நிறைவேற்றக்கூடாது என்றும் நீதிமன்றம் சொன்ன பிறகும் நேற்றைய தினம் முன்னாள் அமைச்சர்கள் நிருபர்களை சந்திக்கின்ற பொழுது கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பதவி காலாவதியாகிவிட்டது என்றும் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்கப்பட்டது பொதுக்குழுவில் அங்கீகாரம் பெறாத காரணத்தால் அது காலாவதியாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். 23 தீர்மானத்தில் 3வது தீர்மானமாக தலைமை கழகத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றிய பொழுது அந்த தீர்மானத்தில் 21/1/2022 செயற்குழு கூட்டத்தில் எடுத்த முடிவின்படி 3 திருத்தங்கள் சட்ட திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளரை அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் 43வது கட்சி விதியின்படி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எந்த விதியையும் மாற்றலாம், அடிப்படை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற பொதுச் செயலாளர் பதவியை மட்டும் அந்த விதியை மாற்றக்கூடாது எப்பொழுதும் என்று கூறிய காரணத்தால் 43வது விதியில் தலைவர் கூறியபடியே அந்த விதிப்படி பொதுச் செயலாளர் என்கிற பதவிக்கு பதில் ஒருங்கிணைப்பாளர் இணைய ஒருங்கிணைப்பாளர் என்ற 2 பதவிக்கும் ஒரே வேட்புமனுவாக ஒரே வாக்காக கட்சியினுடைய உறுப்பினர்கள் அளிக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அந்த தேர்தல் நடத்துவதற்கான தேதியும் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டு பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் தேர்ந்தெடுக்கப்பட்டு முறையாக இருவரையும் தேர்ந்தெடுக்கப்பட்டது. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த திருத்த விதியில் சட்டம் 20 திருத்த விதியில் கூறியிருப்பது ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் முழு அதிகாரம் கொண்டவர்கள். எந்த விதியும் எப்பொழுதும் அவசர காலத்துக்கு மாற்றிக்கொள்ளுகிற உரிமை இவர்களுக்கு உண்டு என்று கூறி அவர்களுக்காக விதியில் மாற்றி அமைத்து செயற்குழுவில் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது. ஆனால் பொதுக்குழுவில் கொண்டு வருகின்ற பொழுது 27ஆம் தேதியும் அனைத்து நிர்வாகிகளும் 28ஆம் தேதி மகளிர் செயற்குழு உறுப்பினர்களும் அதற்குள் ஒவ்வொரு ஒன்றிய நகர மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு தேதி அறிவிக்கப்பட்டது. ஆனால் பெட்டி வைத்து தேர்தல் நடத்தவில்லை. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பேரும் சேர்ந்து கையெழுத்திட்டு 29ஆம் தேதி 4வது மாதம் தேர்தல் ஆணையத்திற்கு முறைப்படியாக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் பட்டியல் அனுப்பப்பட்டது. அப்படி இருக்கின்ற பொழுது சண்முகம் சொல்லுகிறார் பொதுக்குழுவில் அங்கீகாரம் கொடுக்காததால் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதியாகிவிட்டது என்று கூறுகிறார். அப்படி என்றால் இந்த தேர்தல் தேதி அறிவித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உட்பட அத்தனை பேருக்கும் இந்த பொதுக்குழு அங்கீகாரம் கொடுக்காத காரணத்தால் அத்தனை பேருடைய பதவியும் எல்லாம் காலாவதியாகிவிட்டது என்றுதான் அர்த்தம். அது புரியாமல் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 43வது விதியை பற்றி அவரே சொல்லுகிறார். 3 திருத்தங்களை
21-1-2021 கொண்டு வரப்பட்டது என்று அந்த கொண்டு வரப்பட்ட திருத்தம் தான் இவர்களுக்கு அதிகாரம். அதனால் ஒருங்கிணைப்பாளரையும் இணைய ஒருங்கிணைப்பாளரையும் நீக்குவதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. அவர் நேற்று சொன்னது கூத்து. அவர் சொல்லுகிறார் காலாவதி ஆகிவிட்டது என்று. இப்பொழுது அவைத்தலைவராக தமிழ் மகன் உசேன் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே, அது காலாவதி இரண்டு பேருக்கும் ஆகிவிட்டால் இணை ஒருங்கிணைப்பாளர் எப்படி அவருடைய பெயரை முன்மொழிவதற்கு, அவருக்கு காலாவதியானவர் எப்படி முன்மொழிய முடியும்? அதனால் அவரை தேர்ந்தெடுத்ததும் செல்லாது. அதாவது தற்காலிக அவைத்தலைவராக இருந்தவரை நிரந்தரமாக என்று இவர்கள் சொல்லி தேர்ந்தெடுப்பதற்கு ஒருங்கிணைப்பாளரும் இணைய ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்திட்டு அவர்களுக்கு அனுமதி கொடுத்து அதை பொதுக்குழுவில் கொண்டு வந்து அங்கீகாரம் பெற்றால்தான் அவரை நியமிக்க முடியும். அப்படி நடைமுறையும் செயல்படுத்தப்படவில்லை. அதோடு அவர் வந்து தனிப்பட்ட முறையாக 11ஆம் தேதி ஜூலை மாதம் மீண்டும் பொதுக்குழு கூடும் என்று சொல்லுகிறார். அதை சொல்லுவதற்கும் அவருக்கு தகுதியும் கிடையாது, அதிகாரமும் கிடையாது. அதை கூறுவதற்கு ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இரண்டு பேரும் சேர்ந்து புதிய தேதியை கையெழுத்திட்டு அறிவித்தால்தான் அவர்கள் சேர்ந்து யாரை தலைமை தாங்க சொல்லுகிறார்களோ அந்த தாற்காலிக அவைத்தலைவரை தலைமை தாங்க சொன்னால் தலைமை தாங்கலாம் ஒழிய அவருக்கு தேதியை சொல்லுவதற்கும் அதிகாரம் கிடையாது. அதனால் அதிமுகவில் குழப்பம் விளைவதற்காக இவர்கள் செய்கிறார்கள். இன்றைக்கு அதிமுகவில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு, அம்மா அவர்களோடு இருந்த முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் ஒன்றிய நகர செயலாளர்கள், இப்படி ஏராளமான லட்சக்கணக்கான பதவியில் கட்சியை வழிநடத்தியவர்கள் எல்லாம் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டுவிட்டு 2017 எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு யாரெல்லாம் அமைச்சராக இருந்தார்களோ அவர்களையே மாவட்ட செயலாளர்களாக 10 ஆண்டு காலம், இப்பொழுது மீண்டும் 5 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களே கட்சியை ஒரு கம்பெனியைப் போல் நடத்துவது என்று முடிவெடுத்து இப்படி கட்சியை இழிவு பாதைக்கு அழைத்து செல்லுவதால் இன்றைக்கு கட்சியுடைய தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்கள் இன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோடு தான் இருக்கிறார்கள். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கே சென்னைக்கு வருகிறேன் என்கிறார்கள். அண்ணன் அவர்கள் தான், யாரும் வர வேண்டாம், கட்சி சிறப்பாக இருக்கிறது, நாம் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல காரணத்தால் வராமல் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவரோடும் புரட்சித் தலைவியோடும் இருந்து அரசியல் பணியாற்றி இந்த கட்சியை காப்பாற்றியவர்களை ஓரங்கட்டி விட்டார்கள் இவர்கள். அவர்கள் அத்துணை பேரும் இன்றைக்கு அதிமுகவில் மனம் கொதித்து இருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கு அதிமுகவை 2017 அவர் சொல்லுகிறார் சண்முகம் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து எங்களிடத்தில் கெஞ்சி அவர் கட்சியில் வந்து சேர்ந்தார் என்று. அண்ணன் ஓபிஎஸ் அவர்களிடத்தில் சென்று முன்னாள் அமைச்சர்கள் ஒரு 3 பேர் எனக்கும் தெரியும், அவர் காலில் விழுந்து இந்த கட்சியை காப்பாற்ற வேண்டும், ஆட்சியை காப்பாற்ற வேண்டும், 18 MLAக்கள் கட்சியை விட்டு சென்று விட்டார்கள், ஆட்சி போய்விடும், நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும், தயவு செய்து நீங்கள் வாருங்கள் என்று அண்ணன் அவர்களை தினசரி இரவு நேரத்தில் வீட்டிலே வந்து சந்தித்தார்கள். கட்சி தான் முக்கியம், அம்மா வளர்த்த கட்சி, தலைவர் வளர்த்த கட்சி, இந்த ஆட்சி அம்மா அவர்கள் உடல்நிலை பாதித்த பொழுதும் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்திலே வெற்றி பெற வைத்து ஆட்சி அமைத்து கொடுத்து விட்டு சென்றார்கள். அந்த ஆட்சி போகக்கூடாது என்கிற காரணத்தால் எந்த நிபந்தனையும் இல்லாமல் இயக்கத்தில் சேர்ந்து இந்த கட்சிக்கு உழைத்தார். 4.5 ஆண்டு காலமாக இந்த ஆட்சியை காப்பாற்றினார். ஆட்சியை காப்பாற்றுவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் வேண்டும். முதலமைச்சராக வருவதற்கு சசிகலா அம்மா அவர்கள் தேர்ந்தெடுத்த பொழுது காலிலே விழுந்ததும் டிவி தொலைக்காட்சி எல்லாரும் பார்க்கிறோம், ஊர்ந்து செல்வதெல்லாம், அதற்கு அந்த அம்மா வேண்டும். எல்லாம் வந்த பிறகு எல்லோரையும் அழித்துவிட்டு முதுகிலே குத்திவிட்டு கட்சியை கையில் எடுத்துக்கொண்டு கம்பெனி போல் நடத்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். ஒரு நாளும் நடக்காது, 1000 சண்முகம் வந்தாலும் இந்த அதிமுகவை ஒன்றும் செய்துவிட முடியாது. இந்த கட்சி யாரும் தலையிலே நடந்து இந்த வெகு தூரம் சென்றதாக சரித்திரம் கிடையாது. அதிமுகவில் துரோகம் செய்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அம்மாவுடைய ஆத்மாவும் புரட்சித் தலைவருடைய ஆத்மாவும் இவர்களை எல்லாம் பார்த்து கொள்ளும். அதனால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை உங்களுக்கும் தெரியும் மேடையில் அவமானப்படுத்தியது. இந்த கட்சியில் அரசியல் நாகரிகம் பண்பாடு தெரியாத இவர்களெல்லாம் வந்து பொது வாழ்க்கையில் மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். வெளிப்படையாக இவ்வளவு அராஜகமாக செயல்படக்கூடியவர்கள் பொது வாழ்க்கையில் எப்படி இருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். மக்களும் கட்சியினுடைய தொண்டர்களும் அண்ணன் ஓபிஎஸ் பின்னால் நிற்கிறார்கள். நிச்சயம் இந்த கட்சியை நாங்கள் வழிநடத்துவோம். 11ஆம் தேதி பொதுக்குழு என்பது அது கனவாகத்தான் இருக்கும் ஒழியே நனவாக இருக்காது. அதனால் இந்த கட்சியை எந்த சக்தியாலும் அழிக்க முடியாது, அசைக்க முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்
விஸ்வரூபம் எடுத்து தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்வார்கள். அதிமுகவை கட்டி காப்பார்கள். அவர் இருக்கிற வரை இவர்கள் ஜம்பம் பழிக்காது. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நட்டா அவர்களும் வேண்டுகோளை ஏற்று கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்பதற்காக டெல்லி சென்றார்கள். நேற்றைய தினம் பிரதமரோடு கலந்து கொண்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்கள். அதையெல்லாம் முடித்து கொண்டு இன்று மதியம் ஊருக்கு வருகிறார். வேறு எதற்காகவும் அவர் அங்கு டெல்லிக்கு செல்லவில்லை. அதை தவறாக கூறுகிறார். கட்சியே நாங்கள் வழிநடத்த வேணா, லட்சக்கணக்கான தொண்டர்கள் இன்றைக்கு இந்த கட்சியில் வந்து எல்லாரும் தெளிவாக இருக்காங்க, நிறையா பேசிகிட்டு இருக்காங்க. பொதுக்குழு உறுப்பினர்களே அன்றைக்கு வந்தவர்களில் தலைமை கழகத்திலிருந்து இவர்களாகவே அந்த அட்டையை தயார் செய்து ஒரு 600-700 பேருக்கு வேறு நபர்களுக்கு கொடுத்து உள்ளே கொண்டு வந்து அழைத்து உட்கார வைத்தார்கள். ஒரு 500-க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த காரணங்களுக்காக பொதுப்படையான பொது நலத்தோடு யாரும் கலந்து கொள்ள வரவில்லை. இதுதான் உண்மை. இல்லை, தேர்தல் ஆணையத்தை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ யாரும் சந்திக்கவில்லை, எந்த புகாரும் கொடுக்கவில்லை. கட்சியே தலைவராக இவர் இருக்கின்ற பொழுது எதற்காக புகார் கொடுக்க வேண்டும்? கட்சியை நாங்கள் வழிநடத்து கொண்டு செல்லுவோம். கட்சியுடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லோரும் முழு ஆதரவு தருகிறார்கள். அதனால் இனி ஒரு வார காலத்திற்குள் இந்த கட்சியை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை முடிவெடுப்போம். அதாவது உங்களுக்கு பொதுக்குழு என்பது ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கையெழுத்திட்டு கடிதமாக கொடுத்து அறிவித்து இவர் தலைமையில் நடக்கும் என்று முறையாக தெரிவித்து அதன் பிறகுதான் அந்த யார் தலைமையில் நடக்கும் என்று சொல்லுகிறார்களோ அவர்கள் தலைமையேற்று நடத்துவார்கள். அதனால் அதுதான் கட்சியுடைய விதிமுறை. அந்த விதிமுறையை மீறி இவர்களாகவே மேடையில் அறிவித்து கொண்டது அவர் அன்றும் ஒருங்கிணைப்பாளர் தான், இன்றும் ஒருங்கிணைப்பாளர் தான். ஒருங்கிணைப்பாளருடைய அனுமதி இல்லாமல், உத்தரவில்லாமல், கையெழுத்து இல்லாமல் இவர்களை போடுகிற நாடகம் எதுவும் அரங்கேறாது. நீங்கள் அஞ்சில் ஒரு பங்குங்கிறீங்க, 250 பேர் பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்கனாக்கா அதில் 700 பேருக்கு மேலே அண்ணன் கூட ஆதரவாக இருக்கிறாங்க தமிழ்நாடு பூரா. அதனால் நாங்கள் 2 பொதுக்குழு உறுப்பினர் இருக்காங்க. அதனால் பொதுக்குழு உறுப்பினர் இல்லாமல் இல்லை. நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறோம், எப்போ செய்ய போகிறோம் உங்களுக்கு தெரியாமல் எதுவும் செய்ய மாட்டோம். விரைவில் வந்து கட்சி எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். சில முறைகேடுகள் செய்து மாவட்ட செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படாமல் பெட்டி வச்சு வாக்களிக்காமல் இவர்களாகவே இவர்களை நியமித்துக் கொண்டு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ற வழக்கம் இருக்கிறது. முறைகேடுகள் செய்ததாக ஏராளமான மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளருக்கு போட்டியிடுகிற தகுதி இருக்கிறவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள்லாம் நிறைய பேர் வந்து மனு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் இதை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த முறைகேடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் பதவி விரைவில் ரத்து செய்யப்படும். பொதுக்குழுவே நடத்த முடியாது, நடத்த இல்லை. அதாவது தேதி அறிவித்தது இவங்களாக தன்னிச்சை அறிவிக்கிறாங்க, பேட்டி கொடுத்த மாதிரி. அதுவல்ல, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்திட்டு அறிவிக்காத இன்றைக்கு பொதுக்குழு நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை. பொதுக்குழு நடத்த முடியாது, நடக்காது. அது மீறி நடத்தவும் முடியாது, அதற்கான அதிகாரம் இல்லை. அதனால் அவர் வாயளவிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயம் நடக்காது. கண்டிப்பாக. அதாவது ஒரு கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர், இவர் இணை ஒருங்கிணைப்பாளர். ஒரு மனித நயன் ஒன்று இருக்குது, அரசியல் பண்பாடு நாகரிகம் ஒன்று இருக்குது. யார் நமக்கு வேண்டாதவர்களாக இருந்தாலும், மேடையில் இருந்தாலும், கட்சியில் இருந்தாலும், ஒருத்தர் பரஸ்பரமாக
பேசி கொள்வதுதான் ஜனநாயகம். ஆனால் இவர்கள் ஏதோ ஒரு மரண வீட்டில் உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது தலையை தொங்க போட்டு எப்படி உட்காருவார்கள், அதுபோல் இவர் வருகின்ற பொழுது ஒரு அப்படி ஒரு நிலையில் எல்லோரும் தலையை தொங்க போட்டு உட்கார். இவர்களெல்லாம் இந்த கட்சியுடைய நிர்வாகிகள். இவர்களை வைத்து இந்த கட்சியை நடத்த முடியும் என்பதை பொதுமக்களும் பார்த்து சிரிக்கிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெளியே வருகிற பொழுது தண்ணீர் பாட்டிலை வீசுகிறார்கள், தள்ளி விடுகிறார்கள். இதெல்லாம் ஒரு பண்பாடா என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதாவது ஒரு ஒருங்கிணைப்பாளரை வருகின்ற பொழுது இணை ஒருங்கிணைப்பாளர் இருவருமே கை குலுக்கி கொள்ள வேண்டும், பேச வேண்டும், அருகில் அமர வைக்கிதான் நடந்த முறை. ஆனால் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு வெறுப்பு இருந்தாலும் மேடையில் காட்டக்கூடாது தான் அரசியல் நாகரிக பண்பாடு. அந்த பண்பாடு நாகரிகம் இல்லாமல் வெறித்தனமாக எப்படியாவது பொதுச் செயலாளராகிவிட கட்சியை கைப்பற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அது வாழ்நாளில் ஒரு நாளும் நடக்காது. அதாவது அவர் செலவு பண்ணார் இல்லைங்கிறது நான் அவர் கூட இல்லை. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, அவர் டெய்லி எங்கே போய் சாப்பிட்றாரு, யார் வீட்டுக்கு போகிறாரு, எங்கே வர்றாருன்னு எனக்கு தெரியாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தொண்டர்கள் நம்புகிறோம், தொண்டர்கள் அண்ணன் ஓபிஎஸ் நம்புகிறார்கள். அதனால் இந்த கட்சி எங்களோடு இருக்கும், உயிர் இருக்கிற வரைக்கும் அதிமுகவில் தான் இருப்போம். ஒரு நாளும் வேறு எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். சார், பொதுக்குழுவில் சிவி சண்முகம் நடத்த முறையை நீங்கள் பார்த்துருக்கீங்க, அதே போல் அவரோட இல்லை, அதெல்லாம் வந்து அதான் சொன்னேன். ஓபிஎஸோட புகைப்படங்கள் அழிக்கப்பட்டிருக்கு, பெயர்கள் அழிக்கப்பட்டிருக்கு. அதாவது அரசியலில் ஒரு பண்பாடு நாகரிகம் இல்லாத செயல்பாடுகளை செஞ்சிட்ருக்காங்க, மக்கள் பார்த்துட்ருக்குறாங்க. இன்றைக்கி வந்து ஒன்றும் வேண்டியதில்லை, பொதுக்குழுவில் வந்து இவர் பேசுறதுக்கு அதிகாரம் கிடையாது. நிராகரிக்கிறேன் நிராகரிக்கிறேன் நிராகரிக்கிறேன்னுங்கிறாரு. 23 தீர்மானங்களில் 3வது தீர்மானமே இவர் உட்பட எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய நகர செயலாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் கொடுத்து அவர்கள் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கொடுக்குற தீர்மானம், அந்த தீர்மானத்தையே ரத்து செஞ்சுட்டாங்க. அப்போ இவங்க யாருமே தேர்ந்தெடுக்கப்படவில்லை, எல்லாருமே காலாவதி ஆகிட்டாங்க. இவங்க யாருக்கு இப்போ எந்த பதவியும் கிடையாது. இன்றைக்கி இருக்கிற பதவி ஒன்றே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் தவிர வேறு யாருக்கும் எந்த பதவியும் கிடையாது. எல்லா பதவியும் காலி. புதுசாக நீ தேர்தல் வச்சு தான் நடத்தணும். முறைகேடாக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களை வைத்து கொண்டு கட்சி நடத்த முடியாது. அதனால் முறையான நடவடிக்கை எடுத்து பொதுக்குழுவை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அறிவித்து நடத்தி அதன் பிறகு கட்சி நிர்வாகிகள் புதிதாக நியமித்து கட்சியை வழிநடத்துவார். நடவடிக்கை எடுக்கணும், ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் சேர்ந்து எடுக்கணும். சேர்ந்து எடுக்க முடியாத சூழ்நிலையாக இருக்கனால எப்போ எடுக்கணுமோ அது நிச்சயமாக இந்த கட்சியிலிருந்து நடவடிக்கை அண்ணன் ஒருங்கிணைப்பாளர் எடுப்பார். கட்சி வழிநடத்துவதற்கு கட்சி தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு இந்த மாதிரி கோஷ்டி இல்லாமல் கட்சியை வழிநடத்தி செல்வதற்கு நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார். நிச்சயம் அவர் விரைவில் உங்களுக்கு அறிவித்து விட்டு தான் செயல்படுத்துவார். ஜூலை 11 பொதுக்குழு நடத்துவதற்கு இவர்களுக்கு அருகதையும் கிடையாது, தகுதியும் கிடையாது, இவர்களுக்கு உரிமையும் கிடையாது. ஒருங்கிணைப்பாளர் கையெழுத்து இல்லாமல் நடத்த முடியாது, நடத்தவும் முடியாது, அது வந்து நடக்காது. அதை பற்றி நடக்காத ஒரு விஷயத்தை பற்றி நம்ம இங்கே விவாதம் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். இல்லை அவர்களுடைய சுற்றுப்பயணம் அவர் இது ஜனநாயக நாடு, யார் வேணாலும் சுற்றுப்பயணம் போகலாம், யார் வேணாலும் வரலாம். அதனால் அவங்க சுற்றுப்பயணம் போகிறது ஏன் போகிறீங்கன்னு கேட்குறதுக்கு நாங்கள் கேட்குறோம். அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க, அதை யாரும் தடுக்க முடியாது இல்லையா. இன்னைக்கல்ல, அவர் 1 காலமாக சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதனால் வந்து இந்த கட்சியை வந்து இன்றைக்கு வந்து ஒரு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி இவர்களே கையெழுத்து போட்டு இவர்களே நடத்துவது, இவர்களே கம்பெனியை போல் நடத்துவதற்கு இந்த ஒரு 30 மாவட்ட செயலாளர்கள் ஒரு அமைச்சர்களாக இருந்தவர்களை வைத்து கொண்டு நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஊருக்கு போனால் அந்த ஊருக்குள்ளே இருக்கிற தொண்டர்கள், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து இவர்களுக்கு யார் துதிபாடுகிறார்களோ அவர்களுக்கு தான் கட்சியில் பதவி இல்லைன்னா இவங்க வீட்டுக்கு யார் வரக்கூடாது, யாருக்கும் பதவி இல்லை. அதனால் இவங்க கம்பெனி மாதிரி கட்சி அங்கே நடத்திட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு விடிவு காலம் வரும், அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் துணிந்து செயல்பட போகிறார்.